அரசு தட்டுப்பாடு குறித்து அவரும் அச்சமடைய தேவையில்லை. மகிந்த அமரவீர நாட்டின் தற்போதைய நிலைக்கு எமக்கு அதிகாரத்தை வழங்கியவர்களுக்கும் பொறுப்பு கூற வேண்டும். பஷீல் மாதிவள வீட்டு தொகுதி சிதைவுற்றால் எம்பிக்களுக்கு வியஜ்புர வீட்டு திட்டத்தில் தற்காலிக வீடுகள் பிரச்சனர் அணுதுங்க. காலநிலை அவதானிப்பு நிலையம் போன்று பிரதமர் எதிர்வு கூறுகின்றார். தீர்வை முன்வைக்கவில்லை விமல் ஆதங்கம். சட்டமூல திருத்தமூடாக ஊழல் மோசடிக்கு இளமடிக்கப்படுகின்றது விஜித கேரத். தனித்து விடப்பட்டார் கோட்டாபைய திக்குமுக்காடும் ராஜபக்ஷ அணி. மின் கட்டணம் உயர்ந்தால் அதிகாரிகளின் வீடுகளும் தீக்கிரையாக்கப்படும் நாடாளுமன்றத்தில் எச்சரிக்கை. உருவாக்கிய புதிய அமைச்சு பதவிகள் விசேட வர்த்தமானி வெளியீடு. ரணிலுக்கு அதிகாரங்களை கொடுப்பது பிரச்சினைகளுக்குரியது. பஷீல் சீற்றம். நாட்டில் அரிசி தட்டுப்பாடு ஏற்படும் என்று வரும் அச்சம் கொள்ள தேவையில்லை. போதிய அளவு அரிசி கையிருப்பில் உள்ளதுடன் இந்த மாதத்தில் மேலும் 65,000 மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என விவசாய அமைச்சர் மகிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவினால் நிலையற்கட்டளை 27(2) கீழ் கேட்கப்பட்டிருந்த கேள்விகளுக்கு பதில் அளிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருந்தார். இதுவரை 39,000 மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதுடன் தற்போது நெல் சந்தைப்படுத்தும் சபையில் வசமுள்ள நெல்லை அரிசியாக்கி சந்தைக்கு விநியோகிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. குறைபாடு ஏற்பட்டால் மேலும் அரிசியை இறக்குமதி செய்ய முடியும். அதனால் அரிசி, பருப்பு, சீனி போன்ற பொருட்களுக்கு தேவைக்கு அதிகமாக சேகரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இறக்குமதி செய்யப்படும் அரிசி மற்றும் நெல் சந்தைப்படுத்தப்படும் சபை மூலம் பெறப்படும் அரிசியையும் சதோஷா மூலம் மக்களுக்கு 200 ரூபாவுக்கு குறைவாக பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும். அத்துடன் நாம் எதிர்பார்ப்பதற்கு மேலதிகமாக விவசாய நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு உள்நாட்டு விவசாயிகள் தயாராக உள்ளனர். அவர்களுக்கு தேவையான உரம், விதைகள் உள்ளிட்ட அனைத்தையும் பெற்றுக் கொடுக்க அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுத்து வருகின்றது. இதனை வெற்றிகரமாக மேற்கொள்ள முடியுமானால் நாம் வெளிநாடுகளிலிருந்து அரிசி இறக்குமதி செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. தற்போது 11,150 மெட்ரிக் டன் யூரியா உரம் தற்போது உள்ளிட்ட பல்வேறு வகை உரம் கையிருப்பில் உள்ளது. மேலும் உரம் இறக்குமதிக்காக உலக வங்கி, ஆசிய அபிவிருத்தி வங்கி ஆகியவற்றின் உதவியினால் பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதற்கான அனுமதியையும் அமைச்சரவை வழங்கியுள்ளது. அதேபோன்று விவசாயிகளுக்கு நாடளாவிய ரீதியில் உள்ள 248 விவசாய அபிவிருத்தி நிலையங்கள் ஊடாக எரிபொருட்களை பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் எதிர்வரும் பிப்ரவரி மாதத்துக்கு பின்னர் பெரும்போக அறுவடை மூலம் நாட்டுக்கு போதுமான நெல் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அரிசி விலை உயரும். அரிசி 500 ரூபாவாக அதிகரிக்கலாம் என சிலர் வதந்திகளை பரப்புவதன் மூலம் மக்கள் அதிக அளவு அரிசியை சேகரிக்க நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். அவ்வாறு அரிசி தட்டுப்பாடு ஏற்படும் என யாரும் அச்சம் கொள்ள தேவையில்லை என்றார். அரசு நிர்வாகத்திலிருந்து விலகியுள்ள போதிலும் எனது அரசியல் செயற்பாடுகள் தொடரும். தேவை ஏற்படின் கட்சி அரசியல் செயற்பாடுகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கப்படும். பொருத்தமானவர்களை தேசிய பட்டியல் ஊடாக நாடாளுமன்ற உறுப்பினர்களாக நியமிப்பதற்கு வாய்ப்பளிப்பதற்காகவே நான் பதவி விலகினேன் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பஷீல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். தன்னை இலக்காக கொண்டு 21வது அரசியலமைப்பு திருத்தம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர் அதனை தான் எதிர்ப்பதாகவும் குறிப்பிட்டார். நாடு தற்போது எதிர்கொண்டுள்ள நெருக்கடிகளுக்கு அனைவரும் பொறுப்பு கூற வேண்டும் என்ற அடிப்படையில் எம்மவர்களுக்கு அதிகாரத்தை வழங்கிய மக்களும் அதில் உள்ளடங்குவார்கள் என்று பஷீல் ராஜபக்ஷ சுட்டிக்காட்டினார். ஜனாதிபதி மற்றும் தற்போதைய பிரதமர் தலைமையிலான அமைச்சரவைக்கு இந்த நெருக்கடிகளிலிருந்து நாட்டை மீட்பதற்கான சவாலை வெற்றி கொள்ள வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அரசு நிர்வாகம் மற்றும் அரசியல் ஆகிய இரண்டு வேறுபட்டவை என்பதே எனது நிலைப்பாடாகும். அதற்கமைய இன்றிலிருந்து எவ்வித அரச நிர்வாக செயற்பாடுகளிலும் ஈடுபடப் போவதில்லை என தீர்மானித்துள்ளேன். ஆனால் அரசியல் செயற்பாடுகளிலிருந்து விலகப்போவதில்லை. தேவை ஏற்படின் கட்சியில் அரசியல் செயற்பாடுகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கப்படும் என்றார். மாதிவளவில் இருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்களின் வீட்டுத் தொகுதி சிதைவடைந்துள்ளதால் அங்கு தங்கியிருக்கும் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் வியஜ்புர வீட்டுத் திட்டத்தில் தற்காலிகமாக வீடுகளை வழங்குவதற்கு பிரேரிக்கப்பட்டுள்ளது. மாதிவளவில் தற்போது வீட்டுத் திட்டம் ஒன்றுக்காக பிரேரணை முன்வைக்கப்பட்டுள்ளது என வீடமைப்பு அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் வாய்மூல விடைக்கான கேள்வி நேரத்தின் போது சாணக்கியன் எம்பி எழுப்பிய இடையீட்டு கேள்விகளுக்கு பதில் அளிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார்.
நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவிக்கையில், நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வியத்புற வீட்டுத் திட்டத்தில் வீடு வழங்க விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர் அமைச்சரவை பத்திரம் ஒன்றினை சமர்ப்பித்திருக்கின்றார். இது தொடர்பாக சமூக வலைதளங்களில் மிகவும் விமர்சித்து செய்தி தகவல்கள் பரவி வருகின்றது. அதனால் எத்தனை பேருக்கு ஜார் ஜாருக்கு வீடு வழங்கப்படுகின்றது என்பதை வெளிப்படுத்த வேண்டும் என்றார். அதற்கு அமைச்சர் தொடர்ந்தும் பதிலளிக்கையில், மாதிவழியில் இருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வீட்டுத் தொகுதி சிதைவடைந்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அறிவித்துள்ளனர். அதனை அடிப்படையாக கொண்டு இந்த விடத்தில் வீட்டுத் திட்டம் ஒன்றுக்காக பிரேரணை வந்திருக்கின்றது. அதனால் மாதிவள வீட்டுத் தொகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தற்காலிகமாக வீடுகளை வழங்குவதற்கு கலந்துரையாடப்பட்டிருக்கின்றது. அந்த சந்தர்ப்பத்தில்தான் கடந்த மாதம் 9ஆம் தேதி எமது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வீடுகள் எரிக்கப்பட்டு நாசமாக்கப்பட்டன. தற்போது அந்த எம்பிக்களில் பலருக்கு தங்குவதற்கு வீடு இல்லை. அதனால் அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அங்கு வீடுகளை வழங்குவதற்கு பிரேரணிக்கப்பட்டிருக்கின்றது. அத்துடன் மாதிவள வீட்டுத் தொகுதியில் தங்கியிருக்கும் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் வியத்புற வீட்டுத் திட்டத்தில் தற்காலிக வீடுகளை வழங்குவதற்கு நாடாளுமன்றத்திலிருந்து பிரேரணை வந்திருக்கின்றது. அவ்வாறு இல்லாமல் யாருக்கும் வீடுகளை வழங்குவதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றார். சமூக கட்டமைப்பில் தோற்றம் பெற்றுள்ள நெருக்கடி நிலைமையின் பாரதூர தன்மை குறித்து அரசாங்கம் அவதானம் செலுத்தவில்லை. காலநிலை அவதானிப்பு நிலையத்தை போன்று பிரதமர் எதிர்வு கூறுகின்றாரே தவிர நடைமுறைக்கு சாத்தியமான தீர்வை முன்வைக்கவில்லை. அரசாங்கம் தான்றோன்றி தரமான செயற்பட இடமளிக்க முடியாது என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச சபையில் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் வலுசக்தி அமைச்சினால் முன்வைக்கப்பட்ட மின்சார சட்ட திருத்தம் மீதான விவாதத்தின் போதே அவர் இவ்வாறு மேற்கொண்டவாறு குறிப்பிட்டார். புதுப்பிக்கத்தக்க சக்திவள செயற்திட்டம் தொடர்பில் எந்தவித முரண்பாடுகளும் கிடையாது. இருப்பினும் விலைமறு கோரல் இல்லாமல் அபிவிருத்தி திட்டத்தை முன்னெடுத்துவது தொடர்பிலான விடயம் திருத்தம் செய்யப்பட வேண்டும். ஊழல் மோசடிகளுக்கு இடமளிக்கும் வகையிலான விடயங்களுக்கு ஒருபோதும் ஒத்துழைப்பு வழங்க முடியாது. முன்வைக்கப்பட்டுள்ள திருத்த சட்ட மூலத்தின் ஒரு சில விடயங்களில் உள்ள குறைபாடுகளை சுட்டிக்காட்டியுள்ளோம். சகல தரப்பினரது ஒத்துழைப்புடன் நெருக்கடியினை வெற்றி கொள்ள வேண்டும் என அரசாங்கம் குறிப்பிடுவதை பேச்சளவில் செயற்படுத்த வேண்டும். சமூக கட்டமைப்பில் காணப்படும் பிரச்சனைகளில் தீவிரமடைந்துள்ளன. ஆகவே தன்னிச்சையாக செயற்படலாம் என அரசாங்கம் எண்ணக்கூடாது. அரசாங்கத்துக்கு எதிரான மக்களின் எதிர்ப்பு இன்றும் குறைவடையவில்லை என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். பூலோக மட்டத்திலான காணிகளின் நிமித்தம் பாரதூரமான நெருக்கடிகளை எதிர்கொள்ள நேரிடும். பிரதமர் நாடாளுமன்றத்தில் காலநிலை அவதானிப்பு நிலையத்தை போன்ற அனர்த்தம் தொடர்பில் எதிர்வுகள் மாத்திரம் குறிப்பிடுகின்றார். நடைமுறைக்கு பொருத்தமான தீர்வை அவர் முன்வைக்கவில்லை. நெருக்கடி மாத்திரம் குறிப்பிட்ட பிரதமர், பதவி அவசியமற்றது. நாடு எதிர்கொண்டுள்ள நெருக்கடியின் பாரதூர தன்மை குறித்து அரசாங்கம் உரிய அவதானம் செலுத்தவில்லை. பிரச்சனைகளுக்கு தீர்வு காணாவிட்டின் சமூக கட்டமைப்பின் பிரச்சினை எதிர்வரும் காலங்களில் தீவிரமடையும் என்றார். புதுப்பிக்கத்தக்க சக்திவள செயற்திட்டத்தை முன்னெடுப்பதில் உள்ள தடையினை நீக்கிக் கொள்வதாக குறிப்பிட்டுக் கொண்டு சட்டமூல திருத்தம் ஊடாக ஊழல் மோசடிகளுக்கு இடமளிக்கப்படுகின்றது. 10 மெகாவாட்ஸுக்கு அதிகமான அபிவிருத்தி செயற்திட்ட விலைமனு கோரலுக்கு அமைய முன்னெடுக்கப்பட வேண்டும் என மக்கள் விடுதலை முன்னணியின் உறுப்பினர் விஜித கீரத் சபையில் வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்றில் வலுசக்தி அமைச்சினால் முன்வைக்கப்பட்ட மின்சார சட்ட திருத்தம் மூலமான விவாதத்தின் போதே அவர் மேற்கொள்வாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் குறிப்பிடுகையில், புதுப்பிக்கத்தக்க சக்திவள கொள்கைகளுக்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. ஐக்கிய நாடுகள் சபை, ஐரோப்பிய நாடுகள் உட்பட பல்வேறு நாடுகள் புதுப்பிக்கத்தக்க சக்தி வளங்கள் குறித்து அவதானம் செலுத்தியுள்ளன. மின்சார சட்டத்தை திருத்தம் செய்வதனூடாக புதுப்பிக்கத்தக்க சக்திவள செயற்திட்டம் முன்னேற்றம் அடையுமா, அல்லது நாடு தற்போது எதிர்கொண்டுள்ள பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் மின்துறையுடன் தொடர்புடைய திருடர்களின் தேவைக்கு இந்த சட்ட திருத்தம் சாதகமாக அமையுமா என்பது சந்தேகத்துக்குரியதாக உள்ளது. இந்த பாரிய செயற்திட்டத்துக்கு ஏன் விலைமனு கோரல் கோரப்படவில்லை? விலைமனு கோரலுக்கு அமைய முன்னெடுக்கப்படும் செயற்திட்டம் தோல்வியடைந்துள்ளது என்று குறிப்பிடுவதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஸ்ரீலங்கா அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்ஷ தனித்து செயல்பட வேண்டிய இக்கட்டான நிலைக்குள் தள்ளப்பட்டுள்ளார். ராஜபக்ஷ குடும்பத்தின் அரசியல் வெற்றி என்பது அவர்களின் சகோதர ஒற்றுமையினால் பின்னி பிணைந்ததாக இருந்தது. எனினும் அண்மைய நாட்களில் ஏற்பட்ட அரசியல் குழப்பங்கள் அவர்களின் ஆட்சி அதிகாரத்தை ஆட்டங்காண வைத்திருக்கின்றது. ஸ்ரீலங்காவில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியும் அவர்களின் அரசியல் இருப்பை கேள்விக்குள்ளாக்கியுள்ளது. ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிய அவர்கள் சகோதரர்களுக்கு இடையிலும் தமது குடும்பத்துக்குள்ளும் முக்கிய பதவிகளை
பகிர்ந்து கொண்டனர். ஒருவருக்கு சிக்கல் வரும்போது அத்தனை பேரும் ஒன்றிணைந்து அதனை வெற்றி கொள்ளும் மார்க்கத்தை கண்டுபிடிப்பர். எனினும் பொருளாதார சரிவால் நாடு அதல பாதாளத்துக்குள் சென்ற பின்னர் அதனை சமாளிப்பதற்கு பதிலாக ஒருவருக்கொருவர் வேறுபட்ட கருத்துக்களை ஏற்படுத்திக் கொண்டனர். இந்த சரிவுக்கு ஜார் காரணமற்ற பெரும் சர்ச்சைக்குள் அவர்களை முட்டி மோதியதாக அரசியல் வட்டாரங்களை மேற்கோள் காட்டி தகவல்கள் வெளியாகியிருந்தன. அது மாத்திரமின்றி பதவிகளை விட்டுக் கொடுக்காமலும் தங்களின் வீழ்ச்சியை அவர்களை உருவாக்கினர் என்று கூறப்படுகின்றது. எவ்வாறாயினும் அண்ணன் மகிந்தவின் வழிகாட்டுதலிலும் தம்பி பஷீரின் திட்டங்களிலும் கோட்டாபய ராஜபக்ஷ ஆட்சியை முன்னெடுத்தார். ஆனால் பிணக்குகள் உச்சந்தோட நாட்டில் பொதுமக்கள் கிளர்ந்தெழுந்ததன் பின்னர் மகிந்த ராஜபக்ஷ பதவியை துறந்தார். அவரை தொடர்ந்து தற்போது ராஜபக்ஷவும் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை திறந்திருக்கின்றார். அண்ணன் தம்பி என்று அதிகாரங்களை தங்களுக்குள்ளேயே பகிர்ந்து கொண்ட சகோதரர்கள் யாரும் தற்போது உடனில்லை. கோட்டாபய ராஜபக்ஷ மட்டுமே இந்த தலைவராக பதவியில் நீடிக்கின்றார். அண்ணன் மகிந்தவும் இல்லாமல் தம்பி பஷீலும் இல்லாமல் அவர் தனது எஞ்சிய ஆட்சிக் காலத்தை எப்படி சமாளிக்கப் போகின்றார் என்ற கேள்வியை தென்னிலங்கை அரசியல் அவதானிகள் எழுப்பியிருக்கின்றனர். ரணில் விக்ரமசிங்கே எனும் அரசியல் தந்திரியுடன் கோட்டாபய இணங்கி எஞ்சிய காலத்தை சீராக்குவாரா, அல்லது ரணிலுடன் மைத்திரி மோதுண்டு அரசியல் நெருக்கடியை ஏற்படுத்தியது போல கோட்டாபயவும் மைத்திரி வழியில் பயணிப்பாரா, அல்லது தற்போது ஏற்பட்டிருக்கும் நெருக்கடியான சூழலை தீர்க்க முனைப்பு காட்டுவாரா என்பதை வரும் நாட்கள் உறுதிப்படுத்தும். மறுபுறத்தில் ராஜபக்சர்களின் அரசியல் எதிர்காலத்தில் சிந்திக்கப்பட்டுள்ளதுடன் அவர்கள் தற்போது திசை தெரியாது திக்குமுக்காடி வருவதாக தென்னிலங்கை அரசியல் அவதானிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். மின்கட்டணத்தை உயர்த்தி மக்களுக்கு மேலும் சுமையை அதிகரிப்பதை விட மின்சார உற்பத்திக்கான செலவை குறைப்பது சிறந்தது. அப்படி இல்லாது மின்கட்டணத்தை உயர்த்தினால் அதிகாரிகளின் வீடுகளையும் மக்கள் தீக்கிரையாக்குவார்கள் என மின்சக்தி எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற வாய்மூல வினாவிடைக்கான நேரத்தில் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் மஹிந்த திசாநாயக்கவால் மின்கட்டணத்தை அங்கீகரிப்பீர்களா என எழுதப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இலங்கை மின்சார சபையின் மின்கட்டணத்தில் திருத்தங்களை மேற்கொள்ளுமாறு என்னிடம் கோரிக்கை முன்வைத்துள்ளது. உற்பத்தி செலவு, நிர்வாக செலவுகளை கருத்தில் கொண்டு இதனை செயல்படுத்துமாறு அவர்கள் கூறியுள்ளனர். 756 மில்லியன் ரூபாய் ஒவ்வொரு வருடத்திற்கும் இதற்காக தேவைப்படும் நிலையில் தற்போது நடைமுறையில் உள்ள சூத்திரத்துக்கு இணங்க ஒரு வருடத்துக்கு 250 பில்லியன் ரூபாய் அளவிலேயே கிடைக்கின்றது. அதாவது 500 பில்லியன் ரூபாய் அதிகமாக தேவைப்படுகின்றது. இதனை நிவர்த்தி செய்யவே மின்சார சபையானது மின்கட்டணத்தில் திருத்தங்களை மேற்கொள்ளுமாறு கோரியுள்ளது. மின்சார சபை வருடாந்தம் எதிர்கொள்ளும் 500 பில்லியன் ரூபாய் நஷ்டத்தை முகாமைத்துவம் செய்ய வேண்டுமாயின் மின்கட்டணத்தை 300% 400% வரை அதிகரிக்க வேண்டும். ஆனால் இந்த விடயம் தொடர்பாக எனது நிலைப்பாடானது மின்சார கட்டணத்தை உயர்த்துவதை விட உற்பத்தி செலவுகளை குறைக்க வேண்டும் என்பதே ஆகும். அதனை விடுத்து மின்கட்டணத்தை உயர்த்தி மக்களுக்கு மேலும் சுவையை அதிகரித்தால் மக்கள் அதிகாரிகளின் வீடுகளையும் தீக்கிரையாக்குவார்கள் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை என தெரிவித்துள்ளார். புதிய அமைச்சு பதவிகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக அதிவிசேட வர்த்தமானி ஒன்று வெளியாகியுள்ளது. அத்துடன் குறித்த அமைச்சுகளின் கீழ் நிதிய சட்ட நிறுவனங்கள் மற்றும் கூட்டுத்தாபனங்கள் என்பன உள்ளடங்குவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இன்றைய விசேட வர்த்தமானி அறிவித்தலின்படி பின்னரும் அமைச்சு பதவிகள் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ளன. மகளிர் சிறுவர் அலுவல்கள் அமைச்சு, சமூக வலுப்படுத்துகை அமைச்சு, தொழில்நுட்பம் மற்றும் முதலீட்டு மேம்பாடு அமைச்சு, இதற்கமைய பாதுகாப்பு அமைச்சின் கீழ் இருந்த சில நிறுவனங்கள் தொழில்நுட்பம் மற்றும் முதலீட்டு அமைச்சின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளன. குறித்த அமைச்சின் ஸ்ரீலங்கா டெலிகாம், தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்துதல் ஆணைக்குழு, தேசிய முதலீட்டு சபை, ஆட்பதிவு திணைக்களம், குடிவரவு குடி அகழ்வு திணைக்களம், துறைமுக நகர் பொருளாதார திணைக்களம், தரக்கட்டளை நிர்வாகம், தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்ப நிர்வாகம், தாமரை கோபுரம், கைத்தொழில் தொழில்நுட்ப நிர்வாகம் என்பன உள்ளடங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 6.9 மில்லியன் வாக்குகளை பெற்ற அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்ஷவின் அதிகாரத்தை 253,000 வாக்குகள் குறைவாக பெற்ற பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவிற்கு மாற்றுவது பிரச்சினைக்குரியது என முன்னாள் நிதியமைச்சர் பஷீல் ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார். நேற்று தினம் நாடாளுமன்ற பதவியை விலகல் கடிதத்தை சமர்ப்பித்த பின்னர் இடம்பெற்ற விசேட ஊடக சந்திப்பிலேயே இதனை தெரிவித்தார். அரசாங்கம் தொடர்பான எந்த ஒரு பதவியையும் வகிப்பதை தவிர்ப்பதற்காக நான் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலக தீர்மானித்துள்ளேன். எனினும் நான் அரசியல் களத்தில் தொடர்ந்து ஈடுபடுவேன். எதிர்காலத்தில் தேவை ஏற்பட்டால் அரசாங்க விவகாரங்களில் ஈடுபடுவேன். நான் அரசியல் செய்வதற்கு மிகவும் பொருத்தமானவன் மற்றும் பொதுஜன பெருமனவுடன் தொடர்ந்து பணியாற்ற விரும்புகின்றேன். என் மீது பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு பல மாதங்கள் காவலில் வைக்கப்பட்டேன்.
எனினும் வழக்குகள் தொடர்பான சட்ட நடவடிக்கைகள் அனைத்தும் முடிவடைந்துள்ளன. அனைத்து வழக்குகளிலிருந்து விடுவிக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டுள்ளேன். கடந்த வாரம் எனது இறுதி வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டேன். தனிப்பட்ட முறைகளில் நான் அரசியலமைப்பின் 21வது திருத்தத்துக்கு எதிரானவன். 6.9 மில்லியன் வாக்குகளை பெற்ற அரசு தலைவரின் அதிகாரத்தை 253,000 வாக்குகளை குறைவாக பெற்ற பிரதமருக்கு மாற்றுவது சரியானதல்ல. நாடாளுமன்றத்தை பலப்படுத்துவதற்கு நான் ஆதரவாக இருக்கின்றேன். ஆனால் தற்போதைய பிரதமர் நாடாளுமன்றத்தால் நியமிக்கப்பட்டவர் அல்ல. அவர் அரசு தலைவரால் நியமிக்கப்பட்டவர். அவ்வாறான ஒரு பிரதமருக்கு அதிகாரங்களை வழங்குவது பிரச்சினைக்குரியது.